கோவிட் வைரஸ் தொற்றால் உலக அளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று எட்டாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்து சோதனை முயற்சியாக ஒருவருக்கு செலுத்தப்பட்டுள்ளது அதிகரித்துள்ளது உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது கனடாவில் அமெரிக்கர்களை தவிர வேறு வெளிநாட்டினர் யாரும் வருவதற்கு தடை விதித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் பத்துக்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார் பள்ளி வகுப்புகளை வீட்டிலிருந்தே மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு கடும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் ஜூலை மாதம் வரை இந்த பாதிப்புகள் நீடிக்கலாம் என்றும் டிரம்ப் கூறினார் பாகிஸ்தானில் புதிதாக பதினைந்து பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரகத்தில் அனைத்து வகையான வழிபாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் நான்கு வாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரும் எல்லைப் பகுதிகள் முப்பது நாட்களுக்கு மூடப்படும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவில் கோவிட் வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை சியாற்றில் நகரில் உள்ள நாற்பத்தி மூன்று வயதான ஜெனிஃபர் கேலர் என்பவரின் உடலில் ஆய்வாளர்கள் செலுத்தியுள்ளனர் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதன் முடிவுகளை ஒவ்வொருவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனா்